வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கிரில் சிக்கன் வீட்லேயே ஸ்டவ் மேல எப்படி தயார் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து வீட்டில் அவன் இருந்தாக்கா நீங்கள் அவனில் கூட இந்த கிரில் சிக்கன் தயார் பண்ணலாம். பட் ஸ்டவ் மேல பண்ணுறது அதோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டே வேறு தான். நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த கிரில் ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம வந்து ஸ்டவ் மேல இந்த கிரில் சிக்கன் தயார் பண்ணுறோம். நீங்கள் வந்து மேரினேஷன் தயார் பண்ணணும், அவ்வளோதான் இந்த சிக்கனில் மெயின். பண்ணிட்டீங்கன்னா அந்த சிக்கன் மேரினேட் ஆகிடுச்சுன்னா ஊறிடுச்சுன்னா மசாலாவில், அதுக்கப்புறம் இந்த கிரில் சிக்கன் தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே நான் வந்து 4 விதமான மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேங்க. எல்லா பொருட்களும் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுறது அத்தனையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன், தேகி மிர்ச் நம்ம தனி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு பெரி பெரி மசாலா தேவைப்படும். தீக்கா லால் மசாலான்னு கிடைக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அந்த மசாலாவும் யூஸ் பண்ணுறேன், அந்த மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து எம்டிஹெச் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணுறேன். இந்த பெரி பெரி மசாலாவில் தான் அந்த டேஸ்ட் இருக்கிறது, அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கூடும். அடுத்து வந்து நான் ஒரு மசாலா பவுடர் ஆன்லைனில் வாங்கினேன். நீங்கள் இந்த மாதிரி கிரில் சிக்கன் எல்லாம் தயார் பண்ணுறதா இருந்தால் அந்த மசாலா யூஸ் பண்ணணும். இங்கே என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஜட்டார் அண்ட் சூமேக் பவுடர். இது வந்து நம்மளுக்கு ஆன்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ இந்த மசாலா வந்து நான் சேர்க்குறேங்க. இதுதான் மெயின் அந்த சிக்கன் கிரில் சிக்கனில் அவங்க சேர்க்குறது இந்த ஜட்டார் அண்ட் சூமேக் தான். ஸோ இப்போ இந்த மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து உப்பு சேர்க்குறேன். இந்த மசாலா பொருட்கள் முதல்ல வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/4 கப் எண்ணெய் பிடிக்கும், எண்ணெய் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மசாலாவை கலந்துக்கணும். இப்போது இந்த மசாலா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மசாலா மாதிரி இருக்கணும். பூசுனாக்கா ஒட்டணும் மசாலா, அப்படியே பிசு பிசுப்புன்னு இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது, இந்த மசாலா அப்படியே வழிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பிசு பிசுப்பாக அது ஒட்டணும், அந்த மசாலா கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவை நல்லா கலந்துட்டேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அலாங் வித் மை சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். அண்ட் நீங்கள் வந்து என்ன இங்கிலீஷ் சேனலில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மசாலா நல்லா கலந்துட்டேன். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் அந்த எஃபெக்ட் அந்த கடை மாதிரி இருக்கணுன்ற தொட்டு ரெட் ஜெல் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணலாம், எல்லாம் விட்டுடலாம். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மசாலா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம கையில் எடுத்து நம்ம கையில் விரலில் நல்லா பூசினோம்னா அது ஒட்டணும். ஸோ அது வழிஞ்சி ஓடக்கூடாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இங்கே சிக்கன் வந்து நான் எப்படி வாங்கியிருக்கேன்னா 1 kg சிக்கன் முழுசாக வாங்கி பாதியாக கட் பண்ண சொன்னேன். அது வித் ஸ்கின் இருக்க சிக்கன். ஸோ கோழியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருக்க வச்சுட்டேன். இப்போ இந்த கோழி மேலே வந்து இந்த மசாலாவை பூசணும், அவ்வளோதான் வேலையே. இப்போ இந்த கோழி மேலே மசாலா பூசி மூடி போட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நீங்கள் வந்து ராத்திரி முழுக்க இது ஊற விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கோழி அந்த மசாலாவில் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மூடி வச்சுடுங்க. ஒரு 4 hours நல்லா ஊறுனா ரொம்ப நல்ல சிக்கன் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மசாலா பூசியிருக்கேன், மூடி போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 4 மணி நேரம் விட்டேன். ஓவர் நைட் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த கோழி நல்லா ஊறினதோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நம்ம டைரெக்டாக சமைக்க வேண்டியது தான். இப்போ வந்து நான் இந்த கோழியை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். மிதமான தீயில் வந்து ஒரு பேனை காய வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு எண்ணெய் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது நேராக இது வந்து நம்ம சமைக்க வேண்டியது தான். மிதமான தீயில் வந்து ஒரு பேனை காய வச்சுடுங்க. நான் எதுக்கு அந்த கோழியை பாதியாக வெட்டிட்டு வந்தேன்னா அது வந்து பேனில் ஃபிட் ஆகணும் எனக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கின்னு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வைடாக இருக்கிற பேனில் வந்து இந்த கோழியை சேர்த்து வேக வைக்கணும்.
நல்லா பெருசாக இருக்கணும் அந்த பேனு. இப்போ இந்த கோழியை நான் சேர்த்துருக்கேன் பேனில். நீங்கள் இந்த அவனில் கூட வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். பேனில் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் கால் கிளாஸ் தண்ணி அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கரைச்சி கோழியில் சேர்த்து கோழி வேகணும். ஸோ அந்த எலும்பு வரைக்கும் நல்லா வேகணும். மூடி போட்டு மிதமான தீயில் வேக வச்சுடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வச்சுடுங்க. கோழி நல்லா வெந்ததும் நீங்கள் எடுத்து அடுப்புலேருந்து இறக்கி ஆற விடணும். ஸோ இப்போ வந்து வெந்திருக்கு கோழி, அந்த மசாலாலாம் வற்றிருக்கு பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம். இத்த எப்போ நீங்கள் கிரில் சிக்கன் தயார் பண்ணுறீங்களோ அப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மிதமான தீயில் வந்து ஒரு கிரில் ரேக்கை காய வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. இந்த வேக வச்ச கோழியை கிரில் ரேக் மேலே சேர்த்து ரெண்டு பக்கமும் 10 நிமிஷத்துக்கு கிரில் பண்ணி எடுத்தேன் மிதமான தீயில். இந்த ரெசிபி நீங்கள் வந்து ஸ்டவ் மேலே பண்ணுற தொட்டு ஸ்டவ் மேலே நிறைய இந்த மசாலா செதிரி கொஞ்சம் அழுக்கு ஆகும். நான் இருக்கிறது முன்கூட்டியே சொல்லிடுறேன், ஏன்னா இந்த கிரில் ரேக் மேலே தயார் பண்ணுற தொட்டு அந்த மசாலா வெடித்து செதுரும். ஸோ அது பார்த்து நீங்கள் பண்ணணும். 10 நிமிஷம் ஆகும் இந்த கிரில் பண்ணுறதுக்கு. ஒரு பீஸை கோழி மேலே மசாலா இருக்குது அண்டு எண்ணெய்லாம் இருக்க தொட்டு அந்த கிரில் ரேக் மேலேருந்து வழுங்கி வழுங்கி அந்த கோழி கீழே வழுங்கி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிதானமாக பண்ணுங்கள். அந்த மசாலா வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது மேலே கோழி மேலே பூசி விட்டு நீங்கள் இந்த கோழியை ரெண்டு பக்கமும் திருப்பி கிரில் பண்ணி எடுத்துடுங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, என்னோட பிளாக் லிங்க், இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் என்னோடய யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் மசாலா பொடி அத்தனையும் வீட்டில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அருமையான கிரில் சிக்கன் நீங்கள் வந்து வீட்லேயே ஒரு நொடியில் தயார் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி நான் வந்து இதை சுட சுட பரிமாற போகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே மேயோனைஸும் தயார் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மேயோனைஸோடு இது சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ரெசிபி. நம்ம வீட்லேயே சுத்தமாக பண்ணுற தொட்டு இன்னும் கடையில் வாங்கிறத விட வீட்டில் நம்ம செய்கிறது கூடுதலாக டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட கிரில் சிக்கன் நான் சுட சுட பரிமாறியிருக்கேன், எவ்வளோ அருமையாக இருக்குது. கோழியிலேருந்து அந்த மசாலா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க கிரேவியை. அது கொஞ்சம் நல்லா சுண்டை காசிட்டு இந்த கோழியோட நீங்கள் வச்சு பரிமாறுங்க. அருமையான கிரில் சிக்கன் தயார். தயார் பண்ணி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.